அன்பார்ந்தவர்களே, அவ்வூரிலே அவர் ஒரு மேதை, படித்தவர். தம்மோடு இருக்கிற படிக்காத மக்களுக்கு ஒரு பாடம் எடுக்க முற்படுகிறார். அவர் உணவிலிருந்து எப்படி நச்சுத்தன்மையை நீக்க வேண்டும் என்று பாடம் சொல்லி தருகிறார். அனைவரும் ஒரு இடத்தில் வர வைக்கிறார். ஒரு கோலையிலே தண்ணீர் வைக்கிறார். அந்த தண்ணீரிலே ஒரு பழத்தை எடுத்து அதில் முக்கி எடுக்கிறார், கழுவுகிறார், எடுத்து மேலே காட்டுகிறார். பாருங்கள், இப்பொழுது இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் போய்விட்டது, நச்சுத்தன்மை குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். இரண்டாம் முறையும் அவ்வண்ணமே செய்கிறார். அப்பொழுதும் சொல்லுகிறார், பாருங்கள், இன்னும் அதிகமாய் போயிருக்கிறது. அப்படி மும்முறை அந்த தண்ணீரிலே முக்கி எடுக்கிறார், கழுவுகிறார். இப்படித்தான் இதில் உள்ள நச்சுத்தன்மைகளை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுத்தருகிறார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் சிரிக்கிறார்கள். அவருக்கு ஆச்சரியமும் கோபமும் வருகிறது. உங்களுக்காகத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், உண்மைதான், அது நச்சுத்தன்மை போனது. ஆனால் உங்களையே அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்களே தெரியாமல் அந்த கழுவிய தண்ணீரை எடுத்து குடித்து விட்டீர்கள் என்று சொன்னார்களாம். அன்பார்ந்தவர்களே, நமது விசுவாசமும் அவ்வண்ணமே. நமது விசுவாசமும் அவ்வண்ணமே. கடவுள் தன்மை இருந்தாலுமே, திருப்பலிக்கு சென்றாலுமே, நற்கரணை வாங்கினாலுமே, செவமாலை செபித்தாலுமே, சில தருணங்களிலே இழப்புகள் வருகிற பொழுது, தோல்விகள் வருகிற பொழுது, கவலைகள் வருகிற பொழுது, சில அநியாயங்களை அக்கிரமங்களை பார்க்கிற பொழுது கடவுள் தன்மை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவன் நம்பிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது நல்லதே. ஏனென்றால் அதன் மூலமாய்த்தான் நாம் இன்னும் அதிகமாய் அவரை அன்பு செய்வோம். அதன் மூலமாகத்தான் நாம் இன்னும் அதிகமாய் அந்த நம்பிக்கையிலே ஊன்று இருப்போம். சில தருணங்களிலே விசுவாசம் ஆட்டம் காணும். அதைத்தான் சீடர்களுடைய வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. இயேசுவோடு தான் இருந்தார்கள், ஆனால் இயேசுவை விட்டு விலகி சென்றார்கள். அதன் காரணமாகவே இயேசுக்காக தங்கள் உயிரை கொடுக்கிற அளவிற்கு நம்பிக்கையில் இருந்தார்கள். யோவான் நற்செய்தி 5:31-47 வரை உள்ள இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். என் செயல்களே சான்று. எப்படி? மத்தேயு 3:17 இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று விண்ணகத்திலிருந்து வந்த தந்தையின் குரல் ஒரு சான்றாய் அமைந்ததோ, எப்படி திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு சான்று பகர்ந்தாரோ, அதே போல இன்றைக்கு நற்செய்தியில் என்னுடைய செயல்களே சான்று, என்னுடைய செயல்களே உங்களுக்கு மிகப்பெரிய சான்று என்று சொல்லுகிறார். எனவே நம்பிக்கை சில தருணங்களிலே ஆட்டம் காணலாம். நம்பிக்கை சில தருணங்களிலே நடக்கிற நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவது இயல்பே. பயப்பட வேண்டாம். இன்னும் அதிகமாக விவிலியம் வாசிப்போம். இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சொற்களை உள்வாங்குவோம். அப்படி வாங்குகிற பொழுது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு இழப்பிற்கும் ஒரு காரணம் உண்டு. இதன் மூலமாகவும் ஆண்டவர் ஒரு செய்தியை தருகிறார். இதுவும் நன்மைக்கே என்ற செயலை வெளிப்படுத்துவார். நம்பிக்கையை சீர்குலைக்கிற அனைத்தையும் ஆண்டவர் முன் கொண்டு வருவோம். இறைவா, உன் மீது உள்ள நம்பிக்கையை மிகைப்படுத்துகிற விசுவாசத்தை தா என்று ஜெபிப்போம். அதன் மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.